Hi, hello friends, welcome back to my channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம OTC மார்க்கெட்ல தான் இருக்கோம். 17th ஜூலை. சோ உங்கள நிறைய பேர் just $7 to $10 இந்த மாதிரி தான் டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணீங்க எனக்கு தெரியும். சோ அவங்களுக்கான கிளாஸ் தான் இது. சோ நம்ம இந்த மாதிரி நம்ம $10 டெபாசிட் பண்ணா நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் எப்பயுமே 50% தான் இருக்கணும். அதாவது 5 to $6 enough. போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, $5 to $6 அதுக்கு அடுத்த நாள் அதுவே ஒரு $8 ஆகும், அதுக்கப்புறம் $12, $14, $20. ஸோ இந்த மந்த் எண்ட்ல பாத்தீங்கன்னா அதுவே ஒரு சர்டைன் அமௌண்ட் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துரும். ஓகே, ஸோ நம்ம இதே $100 டெபாசிட் பண்றவங்களுக்கா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதே தான் 50%, அதாவது $50 டார்கெட்டு. ஆனால் அது வந்து எமோஷன்ஸ் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு யார் கண்ட்ரோல் பண்றீங்களோ அவங்க தான் இந்த இடத்துல வின் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரேடிங்குள்ள போகலாம். இப்போ நான் வந்த உடனே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டிஷன் பார்க்குறேன், மார்க்கெட் கண்டிஷன் நல்லா இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரீன் ரெட் ஒரு மூமெண்டமாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சார்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணால் இந்த டேக்லைன், இந்த ஆரஞ்சு கலர் டேக்லைன் 29650 முடிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த டேக்லைன் எந்த இடத்துல ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் முக்கியம் நம்மளுக்கு கேண்டில் என்ன ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா அது வந்து க்ரீன் கேண்டிலாகவே ஃபார்ம் ஆகாது, ஏதோ ஒரு சர்டன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டிலாக ஃபார்ம் ஆகும். அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் நம்மளுக்கு வந்து ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால ஸோ ரெட் கேண்டிலுக்கான ப்ரெஷர் தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ரெட் கேண்டிலான என்ட்ரி பாயிண்ட் நம்ம எங்கேன்னு பார்க்கணும், ஏன்னா க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள் இந்த இடத்துலேருந்து ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு, தெரியுதா? இருங்க நான் கலர் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஒரு கேண்டில் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எல்லா கேண்டிலுமே எல்லா லெவலையுமே நம்ம பார்க்கணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேண்டில் வந்திருக்கு, இங்கே ரெண்டு கேண்டில் வந்திருக்கு, நம்மளோட ஏரியானா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல இது இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் இங்கேயும் ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்குது, இங்கேயும் ரெட் கேண்டில் இருக்குது. கலர் சேஞ்ச் பண்ணிங்களா, கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, ஸோ எது வரைக்கும் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் இப்போ ஒரு 8:30 ஆகுது, ஒரு 6:30 இல்லைன்னா 5:30 அந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட் ஒரு 3 to 4 hours எடுத்துக்கலாம். ஸோ 4:30 எடுக்கிறேன். ஸோ ஆனால் எனக்கு வந்து இந்த இடத்துல எந்த ஒரு லெவலுமே கிடைக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ரெஸ்பெக்டிவ் ஓகே, இங்கே பாருங்கள் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அண்ட் பையஸ் என்ட்ரி பாயிண்ட் மார்க் பண்ணேன். ஏன் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது? ஆனால் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு டைம் பயஸ் பண்ணிட்டாங்க, ரெண்டாவது டைம் பயஸ் பண்ணிட்டாங்க, தேர்ட் டைம் பயஸ் பண்ணிட்டாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. அண்ட் மூவிங் ஆவரேஜ் இருக்குது, மூவிங் ஆவரேஜுக்கு கீழே கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா ரெட் கேண்டிலோட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஃபார்ம் ஆச்சுன்னா நம்மளுக்கு க்ரீன் கேண்டிலுக்கான ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாமே உங்களுக்கு கோர்ஸில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இதெல்லாம் எப்படி செட் பண்ணுறதுன்னு அண்ட் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் நம்ம மோஸ்ட்லி நம்மளோட டார்கெட் வந்து ரெட் கேண்டில் எப்படி எடுக்கிறதுன்னு தான் நான் பார்க்கணும். ஓகே, அண்ட் இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நம்பர் இருக்குது, ரவுண்ட் நம்பரும் மார்க் பண்ணணும். ரவுண்ட் நம்பருக்கான வீடியோ பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இந்த மூணு லெவலுமே நம்மளுக்கு வந்து ரெட் கேண்டில் என்ட்ரி ஜோன். ஸோ இந்த இடத்துல எதில் நம்மளுக்கு க்ளோஸ் ஆனாலுமே நம்ம வந்து ரெட் கேண்டிலுக்கான ட்ரேடை பிளேஸ் பண்ணலாம். ஸோ $5 வச்சுக்கலாம். இந்த இடத்துலருந்து பாருங்கள், ஏன்னா 4 கேண்டில் வந்திருக்கு. ஓகே, ஸ்டில் கேப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேப் இருந்தால் விட்டுருங்க, வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஓடிசி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை மோஸ்ட்லி ஃபில் பண்ணும். ஓகே, ட்ரேட் எடுக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக இருங்க. ஆனால் இந்த லெவலுக்கு வரும்போது நீங்கள் வந்து க்ரீன் ஆப்ஷன் போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? ஆல்ரெடி ஃபஸ்ட்டு செகண்டு மூணு டைம் மேலே க்ரீன் வந்துட்டாங்க. ஸோ இந்த லெவல் இப்போ ரொம்ப வீக்காக இருக்குது, கண்டிப்பாக பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிடும். அண்ட் ஓவரால் ட்ரெண்டும் பாருங்களேன், டவுன் ட்ரெண்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்குன்னு. ஸோ ரெட் கேண்டிலுக்கான என்ட்ரி பாயிண்ட்டை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். எல்லா கேண்டிலும் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நம்மக்கிட்ட கம்மி அமௌண்ட் இருக்கும்போது பர்டிகுலராக எந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ இன்பிட்வீனில் இருக்குது, நெக்ஸ்ட்டு பையஸ் என்ட்ரி பாயிண்ட் நம்மளுக்கு இங்கே தான் தெரிஞ்சு போச்சு. ஓகே, ஸ்ட்ராங் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, ரொம்ப ஸ்ட்ராங் வந்துருச்சு, ஸ்ட்ராங் கேண்டில். ஸோ இது இப்படி வந்துச்சுன்னா உடனே போகாதீங்க. 50% லெவலில் இருந்து ஆர் இந்த கேண்டிலை ஃபஸ்ட்டு க்ரீனாக போக விடுங்க, இந்த கேண்டிலை ஃபஸ்ட்டு க்ரீனாக போக விடுங்க. ஃபஸ்ட்டு க்ரீனாக போக விட்டுட்டு ஓகே போயிடுச்சு. இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ட்ரேடு பிளேஸ் பண்ணணும், இந்த இடத்துல தான் நீங்கள் ட்ரேடை பிளேஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்டில் கேப் இருக்குது, பக்கத்துலேயே பையஸ் ஒன்று இருக்குது,
மேக்ஸிமம் இது வந்து பிரேக் பண்ணிட்டு போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. பட் ஸ்டில் அந்த 20% பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் க்ரீன் கேண்டலாக ஃபார்ம் ஆகும். சப் க்ரீன் கேண்டலாக ஃபார்ம் ஆனால் நம்ம லாஸ்ட்டில் போயிடுவோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த கேண்டில் வந்து ஸ்ட்ராங் ரெட் கேண்டில், ஸ்ட்ராங் டவுன் போர்ஸ், மூவிங் அவரேஜ் கீழே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரெட் ஆப்ஷன் போனோம், மார்ஜினல் சேஃப்டியோட போயிருக்கும். ஸோ அவ்வளோதான், $4-$5 நம்மளுக்கு ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி தான் கரெக்டாக ஒரு கேண்டல் நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் இந்த மாதிரி கரெக்டாக ஒரே ஒரு இதாக நீங்கள் செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? சி பிரேக் அவுட் ஆகுது, இருந்தாலும் ஸ்டில் கேப் இருந்தால் விட்டுருங்க, நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. சி ரெட் கேண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் ஸ்டில் கேப் இருக்கு. ஓகே, நம்ம வந்து ப்ராஃபிட் ரீச் பண்ணாமல் இன்னும் தேவைப்படுது நம்மளுக்கு ப்ராஃபிட். இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ வேணும், இன்னும் $2 வேணும். ஓகேவா? பொறுமையாக இருக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. டோட்டலாக இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்கு, ஏன்னா டைம் போதேன்னு சொல்லிட்டு நீங்கள் டக்கு டக்குன்னு எடுக்கக்கூடாது. ஓகேவா? இப்பயும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும் ரெட் கேண்டில். இந்த இடத்துல வந்து ரெட் கேண்டலுக்கான ட்ரேட் தான் எடுக்க போகிறோம். மூவிங் அவரேஜ் கீழே இருக்கான்னு பார்த்தோம், எல்லாமே செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பையஸ் என்ட்ரி பாயிண்ட் இங்கே தான் இருக்குன்னு தெரியுது. ஆனால் அந்த பையஸ் என்ட்ரி பாயிண்ட் என்ன வீக்காக இருக்குது, ஏன்னா ஏன் வீக்காக இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் சி 3 times மேலே வந்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் ஆனாலுமே நம்ம வந்து அந்த இடத்துல ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே, பிரேக் அவுட்டில் இருக்குது. ஆனால் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு வந்து இந்த மாதிரி மொமெண்டமாக இருக்கணும், அதாவது இந்த மாதிரி மொமெண்டமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல மொமெண்டம் இல்லை, ஆனால் இந்த இடத்துல கண்டினியூஷன் ட்ரேடு பிளேஸ் பண்ணும். ஆனால் இந்த இடத்துல இருந்து ட்ரேட் பண்ணும் இந்த இடத்துல. ஓகே, ரொம்ப நம்மளுக்கு மார்ஜினலே கொடுத்துருச்சு. நான் வந்து இந்த இடம் சொன்னேன், அதாவது இந்த என்ட்ரி பாயிண்ட் சப்போர்ட் லைன் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்தால் ட்ரேடு பிளேஸ் பண்ண சொன்னால் நம்மளுக்கு நல்ல ஒரு மார்ஜின்லேயே கிடச்சிருக்கு. ஓகே, ஏன்னா பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமும் நான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கேன் நிறைய டைம், உங்களுக்கு வந்து என் வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியும். இதில் வந்து ரெண்டு கேண்டில் இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து க்ரீன் கேண்டல் போல சி ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டல் தான் ஃபார்ம் ஆகுது. மாடல் ஷிஃப்டோடு எடுத்தேன், பட் இருந்தாலும் ஸ்ட்ராங் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால தான் $1 வச்சேன். கன்ஃபார்ம் ட்ரேடு மட்டும் நம்ம வந்து நல்ல ஒரு $3-$4 வச்சுக்கலாம். இந்த மாதிரி கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா இதே இந்த மாதிரி கேண்டில் இருங்க, இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட்டாக ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டல் க்ரீன் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தால், ஆனால் இங்கே வந்து வெறும் ஜஸ்ட் ரெண்டு கேண்டல் ஃபார்ம் ஆகுதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸு. ஸோ இப்போ நம்மளுக்கு க்ரீன் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு, ஸ்டில் கேப் இருக்குது, நம்மளோட மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுக்கோ ரெட் கேண்டலோட என்ட்ரி பாயிண்ட் 1, 2, 3 இது 3 தான் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இப்போ ஒன்று புதுசாக ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கே பாருங்கள் இந்த இடத்துலேருந்து அது ரெட் கேண்டல் ஃபார்ம் முடியலாம். ஸோ இந்த இடமும் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு இது மூணுமே நம்ம மார்க் பண்ணுறோம். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை, மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெட் கேண்டல் போகணுமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ க்ரீன் கேண்டலுக்கான ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணோம். ஆனால் இங்கே ரெட் கேண்டல் பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, இங்கேருந்து வந்திருக்காங்க, ஒரு கேண்டில் ஸ்ட்ராங்காக வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள் டாப் பேட்டர்ன் வந்திருக்கு. டபுள் டாப் பேட்டர்ன்லாம் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் பாருங்கள். ஸோ இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது, மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், க்ரீன் கேண்டலுக்கான இதுதான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுக்கணும், பிரேக் அவுட் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம அப்போ கொடுக்கணும், கேப் அப் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஏன்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த லெவலுக்கு அப்புறம் இந்த இடத்துல தான் க்ரீன் கேண்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் ரெட் ஜோன் இங்கே தான் இருக்குது. ஆனால் இந்த லெவல் ஸ்ட்ராங் லெவல், ஏன் 1, 2, 3, 4, 5 5 ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஓகேவா? 5 ரெட் கேண்டில் வந்திருக்கு, நம்ம ரெட் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த லெவல் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, ஏன் இந்த இடத்துல நான் க்ரீன் ஆப்ஷன் போனால், ஏன்னா மூவிங் அவரேஜுக்கு மேலே வந்து. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் வந்து டக்கு டக்கு நெக்ஸ்ட் கேண்டில் போக. எனக்கு எந்த கேண்டில் கடைசியாக ட்ரேட் எடுத்தேன் இது? ஓகே, இந்த கேண்டல் தான் நான் கடைசியாக ட்ரேட் எடுத்தேன். 50% லெவல்லேருந்து இந்த கேண்டல் ட்ரேட் எடுத்தேன். அதுக்கப்புறம் 1, 2, 3 மினிட்ஸ் ஜஸ்ட் 3 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டல் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஏன்னா இன்பிட்வீனில் எனக்கு ஒரு எந்த ஒரு லெவலுமே இல்லை, இந்த இடத்துல தான் லெவல் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் லெவல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக லெவல்ஸாக மார்க் பண்ணி ட்ரேட் பண்ணால் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங் ஜோன் இருக்கா, இப்போ ஸ்ட்ராங் கேண்டல் பிரேக் அவுட் பண்ணலை, இன்னும் கேப் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து $1 வச்சுக்கணும், ஏன்னா ரிவர்சல் ட்ரேடு பிளேஸ் பண்ண போகிறோம். ரிவர்சல் ட்ரேட் பிளேஸ் பண்ணும்போது இந்த $1 வைக்க, ஏன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங் கேண்டில் வந்திருக்கு. ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் ஒரு ஸ்ட்ராங் ஜோனை பிரேக் அவுட் பண்ணும்போது ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகும். எப்படி இந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சு பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில்,
சோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. சோ பிரேக் அவுட் ஆகுது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பயஸ் என்ட்ரி இருக்கு, தெரியுதா? இந்த இடத்துல பாருங்க பயஸ் என்ட்ரி. நம்ம ப்ராஃபிட்டை ரீச் பண்ணிட்டோம். சோ நம்ம அமைதியா போய், இது நம்மளோட லாஸ்ட் ட்ரேடு. சோ பிரேக் அவுட் பண்ணது, தெரியுதா? பிரேக் அவுட் பண்ணது. நம்மளுக்கு இந்த இடத்துலயும் பாருங்க நாலு கேண்டில் வந்திருக்கு, பிரேக் அவுட் ஆயிடுச்சு. சோ வந்து நாம வந்து நெக்ஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ரெட் கேண்டில் தான் பிளேஸ் பண்ண போறோம். வெயிட் பண்ணுங்க. ஸ்ட்ராங் மூமெண்டம், ஆனால் பையஸ்க்கு பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருக்கிறதுனால ரிஜெக்ஷன்ஸ் பொறுமையாக வைப்போம். ஸோ இந்த இடத்துல இருந்து நான் வந்து ரெட் கேண்டில் கொடுத்துருக்கேன், ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில். இந்த லெவலில் ஸ்ட்ராங் லெவலில் ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணதுனால இந்த ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ட்ரேட் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். 80% ஆஃப் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டை தான் கொடுக்கும், பட் ஸ்டில் கேப் இருக்கு இந்த இடத்துல. ஸோ பார்ப்போம். பார்த்தீங்கன்னா மொமெண்டம் மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்கிறதுனால பயஸ்க்கான ஃபோர்ஸ் தான் அதிகமாக இருக்குது. நம்ம இருந்தாலும் நம்ம ரூல்ஸை வந்து எப்பயுமே இது பண்ண வேணாம், எப்பயுமே நம்ம ரூல்ஸ் படியே போகலாம். ஓகே, இப்பயும் அகெயின் பிரேக் அவுட், ஸ்ட்ராங் கேண்டில் பிரேக் அவுட் அண்ட் ரவுண்ட் நம்பர். நெக்ஸ்ட் இந்த கேண்டில் நம்ம இப்போ ட்ரஸ்ட் பண்ணலாம். ரவுண்ட் நம்பர் ஸோ எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே கேப் இருந்ததுனால நம்மளுக்கு இது ஓகே. ஓகே, எக்ஸாக்டாக இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ நாம் எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆயிருக்கிறதுனால மார்ஜினல் சேஃப்டியோட இப்போ நாம் டவுன் ஆப்ஷன் போகலாம். இது கன்ஃபார்ம் ட்ரேடு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த லெவல் ஸ்ட்ராங் லெவல், இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் அதை கம்பேர் பண்ணும் போது ரொம்ப அதிகம். அதனால் ப்ரீவியஸ் கேண்டில் வெறும் $1 தான் பிளேஸ் பண்ணேன். இந்த வட்டி நம்மளுக்கு ரவுண்ட் நம்பரும் பக்கத்தில் இருந்ததுனால இந்த கேண்டில் கன்ஃபார்ம் ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து $4 நம்மளோட லாஸையும் ரெக்கவர் பண்ணியாச்சு, புரியுதா? நம்ம வந்து எல்லா கேண்டிலுமே ப்ராஃபிட்டில் இருப்போம்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஒன்று ஏதாவது ஒன்று நம்மளுக்கு வந்து லாஸில் போகும், லாஸில் போகாமல் எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த கேண்டில் வீக் ரெட் கேண்டிலாக ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, நம்மளுக்கு மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது. அப்போது வீக் ரெட் கேண்டில் ஒரு ஸ்ட்ராங் மூமெண்ட்டை தான் ஸ்டாப் பண்ணுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணாது. நெக்ஸ்ட் கேண்டில் $1 போகலாம், ஆனால் அதுக்கு முதல்ல வீக் ரெட் கேண்டிலாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கேண்டிலாக இருக்குது. ஸோ இதை விட நம்ம வந்து இதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, க்ரீன் கேண்டில் தான் வருது, பட் அதனால் இது வீக் ரெட் கேண்டிலாக இருந்தால் கண்டிப்பாக நான் ட்ரேட் எடுத்திருப்பேன். அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெட் கேண்டிலாக இருக்கிறதுனால நான் வந்து ட்ரேட் எடுக்கல. ஸோ இந்த மாதிரி ஓப்பனாக ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேண்டில் ட்ரேட் எடுத்தோம், இந்த கேண்டில் ட்ரேட் எடுத்தோம் 1. அதுக்கப்புறமா இன்பிட்வீன், இங்கே பாருங்கள் இங்கே பயஸ் என்ட்ரி பாயிண்ட் இருக்குது, நம்மளுக்கு இந்த கேண்டில் இங்கே முடிஞ்சிருக்கு. இன்பிட்வீனில் எந்த ஒரு லெவலுமே இல்லை, அதனால் இந்த கேண்டில் நான் ட்ரேட் எடுத்தேன், இந்த கேண்டில் வின்னேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இந்த கேண்டிலுக்கு அப்புறம் நான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் எடுத்தேன். ஏன் ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் எடுத்தேன்னா இந்த ஸ்ட்ராங் லெவலில் இந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிச்சுல, பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி இந்த இடத்துல வருவாங்க. நம்மளுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஷேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விற்பாங்க. ஸோ அந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகும்னு நினச்சேன், ஆனால் இந்த இடத்துல கேப் இருந்ததுனால இந்த கேப்பையும் இது ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் வரைக்கும் போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இந்த லெவலையும் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க, இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நம்பருக்கே 000, ஓகேவா? இந்த மாதிரி இந்த பாருங்க 30.000, இது வந்து ஸ்ட்ராங் ரவுண்ட் நம்பர், இங்கேயே வந்துட்டாங்க. ஓகேவா, அதனால் இந்த இடத்துல $1 வச்சதை இந்த இடத்துல $4 வச்சு ரெக்கவர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த கேண்டிலும் நான் வந்து ட்ரேடை எடுத்திருக்கலாம். இந்த கேண்டில் வீக்காக இருந்திருந்தா, இந்த ரெட் கேண்டில் வீக்காக இருந்திருந்தா இந்த கேண்டில் நான் ட்ரேட் எடுத்திருப்பேன். இந்த கேண்டில் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நான் வந்து ட்ரேட் எடுக்கல, ஏன்னா என்னோட ப்ராஃபிட்டுக்கு மேலேயே போயிட்டேன். நம்ம வந்து நான் என்ன சொன்னால் $5-6 தான் சொன்னால் எனக்கு பண்ணால் $20.38 நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ இதுதான் மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல். ஒவ்வொரு கேண்டிலும் பொறுமையாக நம்ம பார்த்து எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு நாமளே அனலைஸ் பண்ணுவோம். இது ஒன்றும் பெரிய இந்த விஷயம் இல்லை, நீங்களே 10 நாள் 15 நாள் உட்காந்து ஒவ்வொரு கேண்டிலாக அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு நாலேஜ் கிடச்சிரும். ஸோ இன்றைக்கான கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் அட்வான்ஸாக கற்றுக்கணும்னா என்னோடய கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இன்னும் என்னென்ன பேட்டர்ன்ஸ், எப்படி அந்த பேட்டர்ன்ஸில் வச்சு ட்ரேட் பண்ணுறது, ஆல் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ தேங்க்